என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய காலையில் லைவ் வரலேன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி இங்கேருந்து நம்ம கும்மிடி பூண்டிக்கு கிளம்புறோம் சாயரா. ஈவினிங் நம்ம அங்கேருந்து லைவ் வரும். ஈவினிங் ஆரத்தி நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி லைவில் பார்க்கலாம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லாருமே இந்த அதிகாலையில் நடக்கிற அந்த பூஜையை நீங்கள் தினந்தோறும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதிகாலையில் பண்ணுறது அவ்வளோ பெரிய சாலச் சிறந்தது. முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க, கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவார். நான் அங்கே போனாலும் அதிகாலை நேரத்தில் நான் பண்ணுவேன், ஆனால் அங்கேருந்து நான் லைவ் பண்ண முடியல, அதனால பெரிய பிரச்சனை. ஈவினிங்கான அங்கே லைவ் வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எப்பயுமே நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் சொல்கிற ஒரு மெத்தடு, நீங்களோ இல்லை உங்கள் மகன்களோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஒரு வழியை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம். உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. கண்டிப்பாக இது உண்மையிலே இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனவே நாம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த முயற்சியை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையில் தாரா, நம்மளோட வயசில் பெரியவங்க, நம்மளோட வயசில் மூத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவங்க நீ நல்லா இருக்கணும் நல்ல மனதோடு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஆயுசு அதிகமாகும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக மார்கண்டேயர். மார்கண்டேயன் கதை உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு கடவுள்கிட்ட ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் பிறக்கும் போது அறிவாளியான குழந்தை வேணுமா இல்லை அறிவு இல்லாமல் 100 வருஷம் வாழற குழந்தை வேணுமான, எனக்கு அறிவாளியான குழந்தையே போதுன்னுவாங்க. அப்போ உங்கள் குழந்தைய கொடுத்துருவாரு. இவனுக்கு 12வது வயதில் மரணம், அதை யாரால தடுக்க முடியாதுன்னு சொல்லி கடவுள் வரம் கொடுத்துருவாரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா 12 வயசில் பையன் இறந்து போகிறான்னு தெரியும் போது எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் எப்படியாந்தால் நம்ம பையனை காப்பாற்றலாம் நினச்சி பையன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறார், மகனே நீங்கள் யாரை பார்த்தாலும் உன்னோட வயசில் பெரியவங்க யாரை பார்த்தாலும் எந்த குருமாரை பார்த்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிடு, அது மட்டும் பண்ணு, எப்பயுமே பண்ணிக்கினே இருந்தார். இவர் என்ன பண்ண, இந்த பையனை அப்பா சொன்ன பேச்சை கேட்பான், எப்பயுமே அப்பா பேச்சை தட்டாமல் கேட்குறோம். எந்த குருமாரை பார்த்தாலும் காலில் விழுந்து என்னை வாழ்த்துங்கன்னு வாங்க. பொதுவாகவே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீண்ட ஆயுசோட வாழடான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பெரியவர்களும் நீண்ட ஆயுசோட வாழ, ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவன் 12 வயசில் இறந்துருவான். ஆனால் அவங்களுடைய வாக்கு, நீ நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழடான்னு சொல்லி ஒவ்வொரு வாழ்த்தும் அவனுக்கு இருந்த அந்த வினை என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த மரணத்தோட அந்த எண்ணிக்கை 12 வயசுன்றது ஏறிங்கனே போவோம். இப்படி எல்லாருக்காலையும் எழுந்து கும்பிட்டுக்கினே இருப்பான். எல்லாருடைய வாழ்த்தும் அவனுக்கு வர 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 அவனுடைய ஆயுசு அதிகமாகினே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான் கரெக்டாக, ஆனால் இருந்தாலும் தலை விதிப்படி அவனுக்கு 12 வயசில் வந்து சாகணும்னு இருக்குல்ல, உடனே யமதர்மன் நேராக ஓடுவான் வந்து, உனக்கு ஆயுசு முடிஞ்சிடுச்சு 12 வயசில் இதோட ஆயுசு முடிஞ்சின்னு அவன் வந்து போராட்டம் அவன் உயிரை எடுக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், நேராக லிங்கத்தை போய் இருக்க கட்டி பிடிச்சிப்பான், இறைவா என்னை நீ காப்பாத்துன்னு. இறைவனையே விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் இறைவனையே இவன் விதியை மாற்றினார்னா இவனுக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கினாங்கல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு, அந்த பெரியவங்களோட வார்த்தைகளை இறைவன் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவான். அதுதான் அங்கே இருக்கிற டிஸ்ட்டு. ஏன்னா குருமார் இருக்கிறது எல்லாருமே நீ நீண்ட நாள் வாழணும் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி அவங்க மனதார வாழ்த்திருக்கிறாங்க. அப்போ அந்த வாழ்த்துக்கள் பொய்யாகக்கூடாது. ஏன்னா குருமார்கள் அந்த வாழ்த்தும் அவர்கள் வார்த்தைகளும் பொய்யாகாமல் இருப்பதற்காக இறைவன் போராடுவார். எல்லா குருமார்களும் இவனை நல்லாரு நல்லாரு நீண்ட காலம் வாழணும் வாழணும் சொல்லும் போது ஒருத்தர் சொல்லலை, நிறைய பேர் சொல்லும் போது அதோட சக்தி என்னாவது இறைவன் கிட்ட போகுது. இறைவன் என்ன பண்ணுவார், இந்த குருமார்களோட வார்த்தைகள் உண்மையாக்குவதற்காக யமனையே எட்டு வதைப்பான். யமனையே எட்டு வச்சு போடா, இனி அவன் ஆயுசை மாற்று, அவன் தலையெழுத்தை மாற்றுன்னு சொல்லி பிரம்மா கிட்ட சொல்லி அவன் தலையெழுத்தையே மாற்றுவாங்க. மார்கண்டேயன் தலையெழுத்து எல்லாரும் நல்லாரு நல்லாரு 100 வயசு வாழணும்னா அவன் என்றும் 16ஆக இருப்பான்னு சொல்லிட்டு இறைவன் அவனுக்கு பெரிய வரத்தை கொடுத்தார். அது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன நினச்சிங்கன்னா, அவன் போய் தியானம் பண்ணலை, கடவுளை கும்பிடலை, எதுவுமே பண்ணலை. பார்க்குற பெரியவர்களிடத்தில் அனைவரிடத்தும் தொட்டு பணிஞ்சு தொட்டு பணிஞ்சு காலம் அந்த பணிவு
பணிவு வருது இல்லை அவனுக்கு, எல்லார் பாதத்தையும் விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி மிகப்பெரிய சக்தியை அவன் உடம்புக்குள்ளே சேர்த்துக்கினே வரான். நல்லவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் உடம்புக்குள்ளே இனம் புரியாத ஒரு சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் அப்பா அம்மா காலிலேயே குழந்தைங்க விட மாட்டுறாங்க, அது ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், நீ யாருக்கிட்ட காலில் விழுந்தால் தயங்குறாங்க, சாட்சியாகமாக விழுந்து கும்பிட மாட்டுறாங்க, ஒரு ஆசிரியர் காலில் விழுந்து கும்பிட மாட்டுறாங்க, நம்மளுடைய பெரியவங்க காலில் விழ மாட்டுறாங்க. விழுந்தால் நம்மளை அதை பற்றி காலில் விழுறதே பெரிய அசிங்கமாக நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாணவர்களும் சரி நாமளும் சரி, ஏன் அவங்க காலில் விழணும்னு அப்படி ஒருபோதுமே நினைக்காதீங்க. நல்லவங்க காலில், நல்லவங்க காலில் எப்பயுமே சாட்சியாகமாக விழுங்க. கோயிலில் விழுந்துடாதீங்க, தயவு செஞ்சு, அதை நான் திரும்ப சொல்கிறேன், கோயில் கர்ப்பகிரகத்தில் விழக்கூடாது. வெளியே விழுந்து கும்பிடலாம் எவ்வளோ வேணாலும். எங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா முதல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க காலில் தொட்டு கும்பிடுங்க. அவங்க நீ நல்லாடுறான் நல்ல மனசோடு சொன்னால் ரொம்ப சுச்சுபமாக இருக்கும். இப்படி பல பேரோட ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும், நம்மளுடைய நோய் இல்லாத வாழ்க்கை அதிகரிக்கும், நாம் தேடிய செல்வங்கள் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான வழி, உண்மையிலே ரொம்ப 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 எளிமையான வழி இது. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் பின்பற்றுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காலில் விழுறத கூட நல்லவங்க காலில் விழணும். அரசியல்வாதிங்க காலில் விழுவாங்கள்ல, பதவிக்காகவும் பணத்துக்காகவும் காலில் விழுந்தால் அது பாவம் தான் வந்து சேரும். அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இல்லை அவங்களுடைய காரியங்கள் ஆகணுன்றதுக்காக மற்றவங்க காலில் விழுறத தவிர்த்துருங்க. அப்படி விழுறது சுயநலத்தோடு நீங்கள் விழுறது உங்களுக்கு பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா காலில் விழ சொன்னார் சாயிரம் சட்டு, எல்லார் காலையும் விழுந்தால் பலன் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்கிறாங்க, நல்ல உள்ளத்தோடு இருக்கிறாங்க, தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறாங்க, இறை பக்தியோடு இருக்கிறாங்க, அவங்க காலில் கண்டிப்பாக விழுந்து கும்பிடுங்க. அப்பேற்பட்டவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும், உங்களுடைய நீங்கள் நினச்சதை நடக்கும். இறைவன் அவங்களுடைய வாழ்த்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர்களுக்காக உங்களுக்கு வந்து போராடுவார்கள். அதில் புரிய வேண்டிய பாயிண்ட் அதுதான். எனவே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீண்ட நாட்கள் ஆயுளோடு வாழணுமா, மற்றவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தியை இறைவன் தருவார். இது இன்றைக்கி அப்பா உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய அறிவுரை. பெரியவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். தாய் தந்தையர் காலில் விழுந்து கும்பிட்டீங்கன்னா இன்னும் வாழ்க்கை அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம்.